بسم الله الرحمن الرحيم. عجبا عجبت لغفلة الإنسان قطع الحياة بعزة وأمان. فكرت في الدنيا فكانت منزلا عندك بعظما. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. عما بعد، சர்வ புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்லோன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலாவுக்கே உரித்தாகட்டும். சாந்தியும் சமாதானமும் அவனது இறை தூதரான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், இன்று வரை இஸ்லாத்தை தூய வடிவிலே பின்பற்றும் அனைவர் மீதும் உண்டாவதென்று வேண்டியதன் பின்னால், அன்பிக்கினிய சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலா இந்த மனித சமூகத்தை சீர்படுத்த வேண்டும் என்று சொன்னால், இந்த மனித சமூகம் சீர்திருத்தத்தின் பால் செல்ல வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் அறிவு என்பது என்னவென்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலா மனிதர்களுக்கு அறிவை கொடுத்திருக்கின்றான் என்பது நாங்கள் எல்லோரும் அறிந்த ஒரு விடயமாக இருக்கின்றது. நாங்கள் இன்று இந்த சமூகத்திலே எதன்பால் சென்று கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால், எங்களிடத்திலே கேள்விகள் கேட்கப்படுமாக இருந்தால், நாங்கள் அறிவை தேடி படிக்கின்றோம், நாங்கள் அறிவின் பால் சென்று கொண்டிருக்கின்றோம் என்று நாங்கள் எப்படி சொல்வோம் என்று சொன்னால், சீர்படுத்தி செவ்வனி அழகான முறையிலே அதனை நாங்கள் சொல்லுவோம். ஆனால் உண்மையிலே அதிலே நாங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும், நாங்கள் தேடிச் செல்கின்ற அந்த அறிவு இருக்கின்றது, அந்த அறிவு எங்களை எதன் பால் செலுத்துகின்றது என்பதை நாங்கள் ஒரு கணம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நாங்கள் இந்த சமூகத்திலே, இந்த உலகம் மாறிக்கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே, டெக்னாலஜிகள் வளர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே, எத்தனையோ அறிவுகளை நாங்கள் கண்டுகொண்டிருக்கின்றோம், பிரமிப்படைகின்றோம். இப்படியெல்லாம் டெக்னாலஜிகள் வளர்கின்றனவா, இப்படியெல்லாம் இருக்கின்றனவா என்று கண்டு அப்படியே மெய் செலுத்தி நிற்கின்றோம் என்று சொன்னால், நாங்கள் முதல் கணம் இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும், அடுத்தது நாங்கள் சென்று கொண்டிருக்கின்ற அந்த அறிவு என்ன என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். இதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக துஆக்களை கேட்க சொல்லி காட்டுகின்றார்கள். ஸைத் இப்னு அர்கம் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்ற செய்தி முஸ்லிமிலே 2722 செய்தியாக வருகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்திக்கின்ற பொழுது எப்படி பிரார்த்திப்பார்கள் என்று சொன்னால், அல்லாஹும்ம இறைவா, இன்னி அஊது பிக மின் இல்மின் லா யன்ஃபா, இறைவா எந்த ஒரு பிரயோசனம் அற்ற, எந்த ஒரு பயனும் தராத அறிவிலே இருந்து உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்திக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். சஹாபாக்களுக்கும் அதனை சொல்லி காட்டுகின்றார்கள். எப்படி நீங்கள் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக என்ன செய்யுங்கள், பயனளிக்காத இந்த அறிவிலே இருந்து பாதுகாப்பு தேடுங்கள் என்று சொல்கின்றார்களோ என்று சொன்னால், அறிவில் பயனளிக்காத விடயங்களும் இருக்கின்றது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள், எங்களுக்கு அழகாக சொல்லி காட்டுகின்றார்கள். அன்பிக்கினிய சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலா சூரத்து ரஹ்மானிலே அழகான முறையிலே எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான், அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் ஹலகல் இன்சான் அல்லமஹுல் பயான். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலா இந்த குர்ஆனை எங்களுக்கு தந்துவிட்டு அதனை எப்படி சொல்லி காட்டுகின்றான் சொன்னால், அல்லமல் குர்ஆன், இந்த மனித சமூகம் இருக்கின்றதே, இந்த மனித சமூகத்துக்கு நாங்கள் இந்த குர்ஆனை கற்றுக் கொடுத்தோம் என்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலா சொல்லி காட்டுகின்றான், அல்லமஹுல் பயான். அது மாத்திரம் அல்ல,
இந்த குர்ஆனை கற்றுக் கொடுத்தது மாத்திரமல்ல, இந்த குர்ஆனுடைய விளக்கத்தையும் இந்த மனித சமூகத்துக்கு நாங்கள் கொடுத்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். அப்படி என்று சொன்னால் இந்த உலகத்திலே எந்த அளவுக்கு டெக்னாலஜிகள் வளர்கின்றதோ அதை விட அதிகமானது இந்த குர்ஆனிலே புதைந்திருக்கின்றது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு இந்த குர்ஆன் ஊடாகவே சொல்லி காட்டுகின்றான். அன்பிக்கினிய சகோதரர்களே, முதலாவதாக நாங்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக் கொள்வோமே என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் பக்கராவிலே 30வது வசனம், 31வது வசனம், இப்படி அந்த வசனங்களிலே தொடர்ந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு செய்தியை சொல்லி காட்டுகின்றான். மனிதனுக்கு இந்த பொருட்களுடைய பெயர்களை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கற்றுக் கொடுத்திருக்கின்றான் என்கின்ற அந்த தெளிவை என்ன செய்கிறான், எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். எப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குமார்கள் இடம் ஒரு செய்தியை சொல்கின்றான், இவ்வுலகத்திலே பிரதிநிதியை படைக்கப் போகின்றேன் என்ற போது அந்த மலக்குமார்கள் என்ன சொல்கின்றார்கள், இறைவா பூமியிலே இரத்தம் சிந்தக்கூடிய, பூமியிலே குழப்பங்கள் விளைவிக்கக்கூடிய இந்த சமூகத்தை படைக்கப் போகின்றாயா என கேட்கின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்துவிட்டு வஅல்லம ஆதம் அல்அஸ்மா குல்லஹா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொருட்களுடைய எல்லா பெயர்களையும் கற்றுக் கொடுக்கின்றான். கற்றுக் கொடுத்துவிட்டு அந்த பொருட்களை எல்லாம் என்ன செய்கிறான், மலக்குமார்களுக்கு முன்னால் வைத்து இந்த பொருட்களுடைய பெயர்களை எல்லாம் சொல்லுங்கள் பார்ப்போம் என்கின்ற பொழுது அந்த மலக்குமார்கள் என்ன சொல்கின்றார்கள் சொன்னால், இறைவா நீ கற்றுத்தந்ததை தவிர வேற எந்த ஒன்றும் எங்களுக்கு தெரியாது என்று சொல்கின்ற பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்கின்றான், அம்பியூஹும் பி அஸ்மாயிஹிம், இந்த பொருட்களுடைய பெயரை இவர்களுக்கு சொல்லி காட்டுவீராக என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கிருக்கின்ற பொருட்களுடைய பெயர்களை எல்லாம் சொல்லிக் கொடுக்கின்றார்கள் என்று சொன்னால், ஒரு மனிதன் கருதை என்று சொல்கின்றான் என்று சொன்னால், அதே போன்று நெற்கதிர்கள் என்று சொல்கின்றான் என்று சொன்னால், அதே போன்று ஒரு போன் என்று சொல்கின்றான் என்று சொன்னால், இந்த அறிவு எங்கிருந்து வந்தது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான். இதுதான் பிரமிக்கக்கூடிய விடயம், இதுதான் எங்களுடைய உள்ளத்தை அப்படி இறைவனின் பால் கொண்டு செல்லக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. அன்பாந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனித சமூகத்தை படைக்கின்ற பொழுதே இவர்களுக்கு உரிய ஞானத்தை என்ன செய்து விட்டான், தந்து விட்டான் என்பதை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அது மாத்திரமல்ல, நாங்கள் பார்க்கின்றோம் பிரம்மாண்டமான கப்பல்களை மனிதர்கள் கட்டுகின்றார்கள், அதிலே பயணம் செய்கின்றார்கள். சில கப்பல்களை பார்க்கின்ற பொழுது நாங்களே ஆச்சரியம் அடைகின்றோம், இது எப்படி இந்த கடலையே இவ்வளவையும் சுமந்து கொண்டு செல்கின்றது என்று ஆச்சரியப்படுகின்றோம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விடயத்தை இலகுவாக குர்ஆனிலே சொல்லிவிட்டான். எப்படி சொல்கின்றான், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஞானத்தை கொடுக்கின்றான். அல்லாஹ்வை சொல்கின்ற பொழுது பலகைகளையும் ஆணிகளையும் கொண்ட இந்த கப்பல் அவர்களை சுமந்து சென்றது என்று சொல்லி காட்டுகின்றான் என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அறிவை எங்களுக்கு இந்த குர்ஆனின் ஊடாக தந்திருக்கின்றான் என்பதை நாங்கள் தெளிவாக காணக்கூடியதாக இருக்கின்றது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கப்பலை கட்டச் சொல்கின்றான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கப்பலை கட்டுகின்றார்கள், பலகைகளையும் ஆணிகளையும் கொண்டு அந்த கப்பலை என்ன செய்தார்கள், கட்டினார்கள் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத் நூஹிலே என்ன செய்கிறான், தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். இப்படி சொல்லி காட்டிய இறைவன் இதிலே எங்களுக்கு பயன் இருக்கின்றது என்பதையும் சொல்லி காட்டுகின்றார் என்று சொன்னால், நாங்கள் என்ன செய்கின்றோம் என்று சொன்னால், அறிவு என்பது மார்க்கத்தோடு சம்பந்தப்பட்டதல்ல, அறிவு என்பது மார்க்கத்தை விட்டும் தூரமானது, மார்க்கம் என்பது வேறு, அறிவு என்பது வேறு என்று இரண்டாக பிரித்து இந்த மார்க்கத்துக்கு உலமாக்கள் தான் தேவை, சாதாரண மார்க்கத்தை படிக்காதவர்கள் தேவையில்லை என்று என்ன செய்கின்றோம், அந்த மார்க்கத்தை அப்படியே ஓரம் கட்டுகின்றோம். அன்பிக்கினிய சகோதரர்களே, நாங்கள் இந்த பின் வரலாற்றுகளை திறந்து பார்ப்போமே என்று சொன்னால், எங்களுடைய மூதாதையர்களை பார்ப்போமே என்று சொன்னால், மகரிபுடைய நேரம் வந்து விட்டது என்று சொன்னால், அவர்களுடைய குழந்தைகளுக்கு சொல்கின்ற வார்த்தை என்ன, குர்ஆனை எடுங்கள் ஓதுங்கள் என்று சொல்வார்கள். ஆனால் தற்காலத்திலே நாங்கள் கண்ணூடாக காண்கின்றோம், நேற்று என்ன பாடம் படித்தது, நேற்று இந்த ஆங்கில ஆசிரியர் உனக்கு என்ன சொல்லி தந்தார், அந்த பாடத்தை எடுத்து பார்க்கவில்லையா என்று கேட்கின்ற பெற்றோர்களைத்தான் நாங்கள் என்ன செய்கின்றோம் இன்று கண்டுகொண்டிருக்கின்றோம். இதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டினான், இர்ஃபா அல்லாஹ் அல்லதீன ஆமனு மின்கும் வல்லதீன ஊதுல் இல்ம தரஜாத், இர்ஃபா அல்லாஹ் அல்லதீன ஆமனு மின்கும், உங்களிலே யார் அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கின்றார்களோ
அதே போன்று இந்த அறிவு யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றதோ அவர்களை அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா சிறந்த சமூகமாக, சிறந்த ஒரு சமுதாயமாக இந்த சமூகத்துக்கு எடுத்து காட்டுவான் என்பதை சூரத்து ஜுமரிலே அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா சொல்லி காட்டுகின்றான். அன்புக்கினிய சகோதரர்களே, இதைத்தான் அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா அறிவு என்பது எங்கிருக்கின்றது என்பதை எங்களுக்கு குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். நாங்கள் பேணி எடுக்கின்றோம், புத்தகங்களை எடுக்கின்றோம், கொப்பிகளை எடுக்கின்றோம், எழுதுகின்றோம் என்று சொன்னால் இதை பற்றி அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா ஆரம்பத்திலே எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான். சூரத்து கலமிலே அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா அழகாவே சொல்லி காட்டுகின்றான். நூன் வல் கலமி வமா யஸ்ரூன், நூன் வல் கலம் அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா சத்தியமிட்டு சொல்கின்றான். இந்த எழுதுகோள் இருக்கின்றது, அது எழுதப்படுகின்றது இருக்கின்றது, அவற்றின் மீது சத்தியமாக என்று அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா சத்தியமிட்டு சொல்கின்றான் என்று சொன்னால் இந்த மார்க்கம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெற்றது என்பதை அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா எங்களுக்கு இந்த குர்ஆனினூடாக சொல்லி காட்டுகின்றான். ஆனால் எங்களுடைய சமூகம் என்ன செய்கின்றார்கள், இந்த குர்ஆன் என்பது வெறுமினே சடங்குக்காக ஓதுவது, ரமலான் வந்து விட்டது என்று சொன்னால் ஓதுவது, அல்லது குழந்தைகள் சிறுபராயத்திலே அவர்களுடைய பராக்கை அங்கிங்கும் செலுத்தாமல் இருப்பதற்காக வேண்டி குர்ஆன் மதரசாக்களுக்கு சென்று ஓதுவதற்கு மட்டும்தான் அவருடைய கடமை என நினைத்து இருக்கின்றோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே, இந்த உரையை யாரெல்லாம் கேட்கின்றீர்களோ இன்ஷா அல்லாஹ் மறுமையிலே அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா உங்களுடைய குழந்தைகளை ஒழுங்கான முறையிலே குர்ஆனை படிப்பதற்கும் அவர்களுக்குரிய அறிவை அல்வின் நாஃபி அன்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், அதாவது தாபீங்கள் என்ன செய்கின்றார்கள் சொன்னால் சஹாபாக்களிடம் கேட்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு எப்படி அந்த அறிவை கற்று தந்தார்கள் என கேட்கின்றார்கள். அப்பொழுது சொல்கின்றார்கள் அந்த சஹாபாக்கள், அல்வின் நாஃபி பயனுள்ள அறிவாக எங்களுக்கு கற்றுத்தந்தார்கள் என சொல்கின்றார்கள். உடனே அங்கிருக்கின்ற தாபி ஒருவர் கேட்கின்றார், அல்மு நாஃபி என்றால் என்ன, இந்த அறிவு என்று சொன்னால் என்ன, பிரயோசனமான அறிவு என்று சொன்னால் என்ன என்று சொல்கின்ற பொழுது அவர் சுருக்கமாக சொல்லி முடிக்கின்றார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்தார்கள் அல்மு நாஃபி என்று எது என்று தெரியுமா, ஹுவல் குர்ஆன், அது குர்ஆன் ஆகும் என்று என்ன செய்கின்றார்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். திருமதியிலே வரக்கூடிய செய்தியாக இருக்கின்றது. அன்புக்கினிய சகோதரிகளே, அறிவு என்று சொன்னால், பயனுள்ள அறிவு என்று சொன்னால் என்ன என்பது எங்களுக்கு தெளிவாக தெரியும். ஒரு தந்தை இருக்கின்றார், ஒரு பெற்றோர்கள் இருக்கின்றார்கள் என வைத்துக் கொள்ளுங்கள். அந்த பெற்றோர் இறந்து விட்டார் என்று சொன்னால் இந்த ஆங்கிலம் படிக்கின்ற ஒரு மகன் என்ன செய்ய போவதில்லை, இந்த பெற்றோருக்கு பயனளிக்க போவதில்லை. எவ்வளவுதான் படித்து செல்கின்றார் என்று சொன்னாலும் மார்க்கம் அந்த குழந்தையிடம் இல்லை என்று சொன்னால் அந்த பெற்றோருக்கு பயனளிக்காது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லி காட்டுகின்றார்கள். முஸ்லிமிலே பதிவாயிருக்கின்ற செய்தி எப்படி வருகின்றது, இதா மாத்தல் இன்சான் இன்கதா அமலுஹு குல்லுஹு, ஒரு மனிதன் மரணித்து விட்டான் என்று சொன்னால் அவனுடைய அமல்கள் அனைத்தும் அப்படியே துண்டிக்கப்பட்டுவிடும். இல்லா மின் தலாத், மூன்று விடயங்களை தவிர என்று விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அல் வலது அஸ்ஸாலிஹ், சாலிஹான ஒரு குழந்தை. இந்த குழந்தை என்ன செய்கின்றது, அவருடைய பெற்றோருக்காக வேண்டி பிரார்த்திக்கின்ற பொழுது அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலாவால் இறக்கப்பட்ட அனுப்பப்பட்ட அந்த இறுதி தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். கபரிலே இருக்கின்ற பொழுது ஒரு சிலருடைய அந்தஸ்துகள் அதிகரித்துக் கொண்டிருக்கும், அந்த கபரிலே இருக்கின்றவர்கள் இறைவனை பார்த்து சொல்வார்கள், இறைவா எங்களுடைய அந்தஸ்து அதிகரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது, எல்லோரை விடவும் எங்களுடைய அந்தஸ்து ஏன் உயர்ந்து கொண்டிருக்கின்றது என கேட்பார்கள். அப்பொழுது அந்த இடத்திலே அவர்களுக்கு பதிலளிக்கப்படும், உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்காக வேண்டி இவ்வுலகத்திலே பிரார்த்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்கிற செய்தி முஸ்லிமிலே என்ன செய்கின்றது, பதிவாகி இருக்கின்றது. சுபஹானல்லாஹ், எவ்வளவு ஒரு அற்புதமான, அதாவது மனிதன் இவ்வுலகத்திலும் மறுமையிலும் இவ்வுலகத்தை விட்டு சென்று விட்டாலும் அவனுடைய வாரிசு மூலம் என்ன செய்கின்றான், அவன் பயனடைவானாக இருந்தால் அதுதான் இல்முன் நாஃபி என்கின்ற மிக பயனுள்ள அறிவாக இருக்கின்றது. ஒரு வலது சாலிஹாக இல்லாமல், ஒரு சிறந்த ஒரு மனிதனாக இல்லாமல் ஒரு பெற்றோர் என்ன செய்கின்றார்கள், குர்ஆனை ஓதுவதற்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். அவர்களுடைய குழந்தைக்கு குர்ஆன் என்று சொன்னால் இதுதான், இப்படித்தான் ஓத வேண்டும் என்று சிறுபராயத்திலே கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். அவர்கள் மரணித்ததன் பிறகு அந்த குழந்தை உண்மையிலே ஒரு சிறந்த இறைவனுக்கு அச்சமுடையவனாக ஒரு குழந்தையாக இருப்பானாக இருந்தால், தந்தை இறந்த போது, தாய் இறந்த போது அவனுடைய சுஜூதிலும் அவனுடைய அத்தியாயத்திலும் அவனுடைய பயணத்திலும்
அவன் எந்த நேரத்தில் இருக்கின்றானோ அந்த சந்தர்ப்பத்தில் தன்னுடைய பெற்றோருக்காக வேண்டி பிரார்த்திப்பாராக இருந்தால் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா அந்த பிரார்த்தனையை அங்கீகரிக்கின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்களே. அது எதனால் எங்களுக்கு கிடைக்கின்றது என்று சொன்னால், அந்த குழந்தைகளுக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்கின்ற இல்மு நாஃபி என்கின்ற இந்த குர்ஆனிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தந்த அந்த விடயத்திலும் தான் இருக்கின்றது. அன்புக்கினிய சகோதரர்களே, நாங்கள் என்று பிரமித்து பார்க்கின்றோம், எத்தனையோ பாலங்கள் அடிக்கப்படுகின்றது. இந்த பாலங்களை பார்த்து இப்படியா பிரிட்டிஷ்காரன் அடிக்கின்றான், சைனாவில் இருந்து இப்படியெல்லாம் வந்து கட்டுகின்றார்களா, ஜப்பானில் இருந்து இப்படியெல்லாம் வந்து கட்டுகின்றார்களா என்று நாங்கள் ஆச்சரியமுடையவர்களாக பார்க்கின்றோம். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இலகுவாக அந்த விடயத்தை குர்ஆனிலே சொல்லி காட்டியிருக்கின்றது என்பதை நாங்கள் மெய்மறந்தவர்களாக, குர்ஆன் என்பது என்னவென்றே தெரியாதவர்களாக அதனை பிரமித்து பார்க்கின்றோம் என்று சொன்னால், பிரமிப்பினுடைய விடயத்தை அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா சூரத்து காஃபிர் ஜுல்கர்னைன் என்கின்றவருடைய வரலாற்றினூடாக எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான். யஜூஜ் மஜூஜ் என்கின்ற இந்த கூட்டத்தினர் என்ன செய்கின்றார்கள், மக்களுக்கு மத்தியிலே குழப்பம் இழைக்கின்றார்கள். இந்த ஜுல்கர்னைன் என்கின்றவர் என்ன செய்கின்றார், வருகின்றார், வந்து அந்த மக்களிடம் அடைகின்ற பொழுது அந்த மக்கள் சொல்கின்றார்கள், இந்த யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தினர் என்ன செய்கின்றார்கள், அதிகமாக குழப்படி செய்கின்றார்கள், இவர்களுக்கும் எங்களுக்கும் இடையிலே ஒரு தடையை விதியுங்கள் என்கின்ற பொழுது அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா அவர் போட்ட அந்த தடையை சொல்லி காட்டுகின்றான். மறுமை வரைக்கும் உடைக்க முடியாத ஒரு பாலத்தை போடுகின்றார் என்று சொன்னார், ஒரு தடையை போடுகின்றார் என்று சொன்னால், இதனை அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா தெளிவாகவே குர்ஆனிலே சொல்லி இருக்கின்றார் என்று சொன்னால், அறிவிலே மங்கியவர்கள் உதாரணமாக ஒரு மனிதர் கேட்கலாம், நாங்கள் படிக்கின்றோமே மேத்தமெட்டிக்ஸ், இந்த மேக்ஸ் என்ற பாடத்தில் இதனை பற்றி சொல்லி இருக்கின்றான் என்று சொன்னால், அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா வாரிசுரிமை சட்டத்தை சொல்கின்ற பொழுது யார் மாலே, அதாவது சர்வசாதாரண ஒரு மனிதன் அந்த குர்ஆனை திறந்து அந்த வாரிசுரிமை சட்டத்தினுடைய கணக்கை போடுவானாக இருந்தால், நிச்சயமாக போட முடியாத அளவுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா அந்த கணக்கை எங்களுக்கு சொல்லி தருகின்றான் என்று சொன்னால், அந்த மேத்தமெட்டிக்ஸ் என்று சொல்கின்றோமே, பெருமை தட்டுகின்றோமே, எங்களுடைய மார்பிலே கையை வைத்து மேத்தமெட்டிக்ஸ் படிக்கின்றோம் என்று நாங்கள் சொல்கின்றோமே, துச்சமாக போகின்றது. இறைவன் குர்ஆனிலே சொல்லி இருக்கின்றான் என்பதை அவர்களுக்கு முன்னால் எடுத்து காண்பிப்போமே ஆக இருந்தால் வெக்கு தலைகுணுங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அன்புக்கினிய சகோதரிகளே, அல்லாஹ் இப்படி இந்த உலகத்துக்கு இந்த மக்களுக்கு தேவையான அனைத்து அழிமையும் என்ன செய்திருக்கின்றான், இந்த குர்ஆனிலே தந்திருக்கின்றான். ஆனால் இந்த குர்ஆனுடைய நிலைமை, இந்த இல்மு நாஃபி என்கின்ற இந்த இல்முக்கு எந்த ஒரு பயனும் இல்லாமல் போயிருப்பதை நாங்கள் காண்கின்றோம். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா மறுமையிலே எங்களிடம் ஒவ்வொருவரிடமும் கேள்வி கணக்கு கேட்க இருக்கின்றான். குல்லுக்கும் ராயும் குல்லுக்கும் ராயத்திஹி, ஒவ்வொரு மனிதர்களும் அவர்கள் அவர்களுக்கென்று சுமத்தப்பட்ட அந்த சுமைகளுக்கு மறுமையிலே கேள்வி கணக்கு கேட்கப்படுவார்கள் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அந்த இடத்திலே நாங்களும் நின்று கொண்டிருக்கின்றோம். நாங்கள் பெற்றோர்களாக இருப்போமாக இருந்தால் வெறுமினை குர்ஆன் ஓத வேண்டும், இந்த முஸ்லிம்களுடைய கலாச்சாரமாக இருக்கின்றது இந்த குர்ஆனை ஓதுவது, அதே போன்று இந்த பாடசாலைக்கு குர்ஆன் மதரசாக்கு செல்வது முஸ்லிம்களுடைய ஒரு கலாச்சாரம். 5 வயதை தாண்டி விட்டான் என்று சொன்னால், அல்லது 7 வயதை அந்த குழந்தை தாண்டி விட்டான் என்று சொன்னால், அதற்கு பிறகு குர்ஆனும் கிடையாது, குர்ஆன் மதரசாவும் கிடையாது. அவரை நாங்கள் டாக்டருக்கு படிக்க வைக்கப் போகின்றோம், நாங்கள் இன்ஜினியருக்கு படிக்க வைக்கப் போகின்றோம், வல்லாஹி சும்மா வல்லாஹி சும்மா வல்லாஹி, மறுமையிலே இந்த டாக்டருக்கு என்பது என்ன செய்யாது, உங்களுக்கு பயனளிக்க போவதில்லை. அல்லாஹு சுப்ஹானஹு தஆலாவுடைய இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு செய்தியை கேட்கின்றார்கள். முஸ்லிமிலே 204வது செய்தியாக என்ன செய்கின்றது, 242வது செய்தியாக வருகின்றது. எப்படி என்று சொன்னால், அப்துல்லா இப்னு ஜுதானுடைய நிலைமை என்ன அல்லாஹ்வுடைய தூதரே என்று ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா கேட்கின்றார்கள். அப்துல்லா இப்னு ஜுதான் என்பவர் யார் என்று சொன்னால், ஜாஹிலியா காலத்திலே வாழ்ந்த ஒரு சிறந்த மனிதன், தர்மத்திலே அவரை மிஞ்சுவதற்கு யாருமே கிடையாது,
அப்படி தர்மத்துக்கு புகழ் போன ஒரு மனிதன் எல்லா விடயங்களிலும் தர்மம் என்று வந்தால் என்ன, உபசரிப்பு என்று வந்தால் என்ன, மற்றவருக்கு உதவி செய்வது என்று வந்தால் என்ன, அவரை மிஞ்சுவதற்கு யாருமே கிடையாது. அப்படி சிறந்த ஒரு மனிதன். அவரை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்கின்றார்கள். எப்படி என்று சொன்னால், வஹுவ ஃபின்னார், அவர் நரகவாதி என்று சொல்கின்றார்கள். சுபஹானல்லாஹ். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஆச்சரியம் அடைகின்றார்கள். அஹுவ ஃபின்னா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அவர் நரகத்திலா என்று என்ன செய்கின்றார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கின்றார்கள். பல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த வார்த்தை அதோடு முடிந்து விடுகின்றது. ஆம் என்று என்ன செய்கின்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள் என்று சொன்னால், காரணம் என்ன? அன்பிற்குரிய சகோதரர்களே, மார்க்கம் எங்களுக்கு தெளிவாக சொல்லி தருகின்றது. ஒருவன் தர்மம் செய்கின்றான் என்று சொன்னால் அந்த தர்மத்தினுடைய பயன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை மார்க்கம் எங்களுக்கு சொல்லி தருகின்றது. அதுதான் இல்முன் நாஃபியா. மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, மற்றவர்கள் என்னை புகழ வேண்டும் என்பதற்காக வேண்டி, மற்றவர்கள் என்னை என்ன செய்ய வேண்டும், ஒரு தர்மத்திலே இவர் மிக உயர்ந்தவர் என்று சொல்ல வேண்டும், இவர் அறிவிலே மிகவும் உயர்ந்தவர் என்று சொல்ல வேண்டும் என்று யார் ஒருவர் விரும்பி அந்த செயலை செய்கின்றாரோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாகவே அவர்களுடைய அந்த செய்தியை சொல்லி காட்டுகின்றார்கள். சுனன் நஸாயிலே பதிவாகி இருக்கின்றது. மறுமையிலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவிடம் ஒரு மனிதர் வருவார், கொண்டு வரப்படுவார். எப்படியான மனிதர் என்று தெரியுமா? அறிவிலே அவரை விஞ்சுவதற்கு யாருமே இல்லை. அப்படி அறிவிலே, அதாவது புறைபோக கற்றவராக இருப்பார், மக்களுக்கு கற்றுக் கொடுத்தவராக இருப்பார். உலகத்திலே மக்கள் எப்படி சொல்வார்கள் என்று சொன்னால், இவர் இந்த பாடத்தை விளங்கப்படுத்தினார் என்று சொன்னால், இவர் இதனை படித்து தந்தார் என்று சொன்னால், அப்படியே விளங்கிவிடும். அந்த அளவுக்கு திறமை வாய்ந்தவர் என்று சொல்லக்கூடியவராக உலகத்திலே இருந்திருப்பார். இப்படியான ஒரு மனிதர் என்ன செய்வார்? மறுமையிலே வருவார். சஹியான செய்தியாக இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதருக்கு தீர்ப்பு வழங்குவான். எப்படி என்று தெரியுமா? இவரை நரகத்திலே தூக்கி எறியுங்கள் என்று சொல்லப்படும். அந்த மனிதர் என்ன சொல்வார்? இறைவா, உனக்காக வேண்டித்தான் இந்த மார்க்கத்தை நான் கற்றுக் கொடுத்தேன், உனக்காக வேண்டித்தான் இந்த கல்வியை இந்த மக்களுக்கு கற்றுக் கொடுத்தேன் என்று சொல்கின்ற பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதருக்கு சொல்லி காட்டுவான், உலகத்திலே உனக்குரிய பயனை அணிந்து கொண்டாய், உலகத்திலே மக்கள் உன்னை கல்வியிலே சிறந்தவர் என்று சொல்ல வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டாய், அந்த ஆசையை உலகத்திலே அணிந்து கொண்டாய் என்று விட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரை நரக நெருப்பிலே போட சொல்லுவான். தர்மம் செய்த ஒரு மனிதர் வருவார், அவருடைய நிலைமையும் அப்படித்தான் இருக்கும். உலகத்திலே மக்கள் என்ன செய்தார்கள்? இவர் தர்மவாளி, இவர் வந்து கொடை கொடுக்க கூடியவர் என்று சொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டவர் உலகத்திலே அதனுடைய பயனை அடைவார். மறுமையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவரை நரகத்திலே போடுங்கள் என்று சொல்லுவான். உலகத்திலே ஒருவர் ஜிஹாத் செய்திருப்பார். எப்படி என்று சொன்னால், அவர் யுத்த களத்திலே நிற்கின்ற பொழுது மிக சிறப்பாக இவர் ஒரு ஷஹீத் என்று சொல்கின்ற அளவுக்கு என்ன செய்வார்கள் என்று சொன்னால், மக்கள் பிரமிப்புகின்ற அளவுக்கு அவர் யுத்தம் செய்வார். மறுமையிலே அந்த மனிதர் வருகின்ற பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவருக்கு நரகத்திலே தள்ளிவிடுங்கள் என்று சொல்லுவான். அவருக்கு நரக நெருப்பை என்ன செய்வான் என்று சொன்னால், தண்டனையாக கொடுப்பான் என்கின்ற செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம். காரணம் என்னவென்று சொன்னால், உலகத்திலே புகழ் வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் செய்தார்கள் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். எவன் ஒருவன் உலகத்திலே என்னை ஒரு இன்ஜினியர் என்றும் ஒரு டாக்டர் என்றும் அதே போன்று இன்னும் பல பெயர்களை கொண்டு வேண்டும் என்று யார் ஒருவன் ஆசைப்படுகின்றானோ அதனை உலகத்திலே அடைந்து கொள்வான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியது போன்று மறுமையிலே நிச்சயமாக இவ்வுலகத்திலே அதற்குரிய பயனை அடைந்து விட்டான் என்று மரகத்தை நரகத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையிலே எங்களுக்கு தர இருக்கின்றான் என்று சொன்னால், அன்புக்குரிய சகோதரிகளே, இல்மு நாஃபியை இந்த சிறந்த ஒரு அறிவை நாங்கள் தேடி செல்லவில்லை என்று சொன்னால் ஒரு காலமும் எங்களுக்கு என்ன செய்யாது, மறுமையிலே அது பயனளிக்காது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய இறுதித்துவ முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் என்று சொன்னால், இந்த அறிவை விட்டு நாங்கள் என்ன செய்கின்றோம், தூரமானவர்களாக இருக்கின்றோம். குர்ஆன் என்று சொன்னால் அது குர்ஆ மதரசாவோடு முடிந்து விடுகின்றது. குழந்தைகளும் நாங்களும் என்ன செய்வதில்லை, குர்ஆனில் இருந்து ஓதுவதில்லை. குர்ஆனிலே ஒரு சில வார்த்தைகளை நாங்கள் படிப்பதும் இல்லை. ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலே அன்பு அதிகரிப்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வின் சிறந்த வழிகாட்டல். கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலே பிரச்சனைகள் ஏற்படும்,
இந்த பிரச்சனைகளை எல்லாம் உடைத்தறிந்து அவர்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இருவரும் இபாதத்திலே இன்பம் காண வேண்டும். ஒரு அறிஞர் அழகாக சொல்லி காட்டுகிறார், கணவன் மனைவி என்பவர்கள் ஒரு முக்கோணத்தை போன்றவர்கள். ஒரு முக்கோணம் என்பது ஒரு பகுதியிலே கணவர் இருப்பார், இன்னொரு பகுதியிலே மனைவி இருப்பார். அதே போன்று இந்த மேற்கிலே இருக்கின்ற, இந்த மேலே இருக்கின்ற இந்த பகுதி இருக்கின்றதே, இதுதான் இபாதத்தினுடைய விடயமாக இருக்கின்றது. இவர்கள் ஒவ்வொன்றாக இருந்து அவர்கள் ஆசையோடு அந்த இபாதத்துகளை செய்கின்ற பொழுது அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் ஒன்று சேர்வார்கள். அவருடைய உள்ளம் சந்தோஷம் அடையும் என்பதை அழகாக என்ன செய்கின்றார்கள், சொல்லி காட்டுகின்றார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இதுதான் எல்மின் நாஃபி என்பது. ஒருவருக்கு பயனுள்ள அறிவு இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் கணவன் மனைவி சந்தோஷமாக இருக்குவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் இருவரும் சேர்ந்து இபாதத்திலே ஈடுபட வேண்டும். இப்படி செய்வார்களாக இருந்தால் அவர்களுடைய குழந்தை நிச்சயமாக தாய் தந்தையரை பார்த்து வளரக்கூடிய குழந்தையாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அன்புக்கினிய சகோதரிகளே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் இந்த அறிவை, அதாவது இல்மு நாஃபி என்கின்ற இந்த பிரயோஜனமுள்ள அறிவை, இந்த குர்ஆனையும் சுன்னாவையும் தெளிவாக படிக்கக்கூடிய அந்த வழியை வகுத்து தர வேண்டும் என்று கூறி முடிக்கின்றேன். அகூலு கவுலி ஹாதா வஸ்தஃகிருல்லாஹ லீ வலக்கும். பிஸ்மில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஷ்ரஃபில் அம்பியாஇ முர்சலீன் وعلى آله وصحبه أجمعين أما بعد الله سبحانه وتعالى எங்களுடைய சமூகத்துக்கு சில சிறப்புகளை தந்திருக்கின்றார். அதிலும் நாங்கள் அண்மை காலமாக பல செய்திகளை காண்கின்றோம். ஒரு சமூகம் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றதை காண்கின்றோம். வெறுமினே நாங்கள் வீடியோ கிளிப்புகள் பார்க்கின்றோம், பத்திரிகைகளில் வாசிக்கின்றோம், செய்திகளிலே கேட்கின்றோம். இப்படி கேட்கின்ற எங்களுடைய உள்ளம் எதனை நாடி செல்கின்றது என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. அன்பிக்கினிய சகோதரர்களே, ஒருமுறை அல்லாஹ்வுடைய தூதர் மிம்பரிலே ஏறுகின்றார்கள், ஏறி சொல்கின்றார்கள், சஹாபாக்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள், சொல்கின்றார்கள். எப்படி என்று சொன்னால், நீங்கள் யாருமே சொர்க்கம் நுழைய மாட்டீர்கள். சஹாபாக்களை பார்த்து சொல்கின்றார்கள், நீங்கள் யாருமே சொர்க்கம் நுழைய மாட்டீர்கள், நீங்கள் யாருமே சொர்க்கம் நுழைய மாட்டீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்கின்றார்கள். சஹாபாக்கள் ஆச்சரியம் அடைகின்றார்கள். ஷிர்க் செய்து விட்டோமா, பாவமான காரியங்கள் செய்து விட்டோமா என்று சஞ்சலம் அடைகின்றார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யமனிலே இருந்து வந்த ஒரு சமூகத்தை பார்த்து சொல்கின்றார்கள், உங்களுடைய சகோதரர்கள் ஆடைகள் இன்றி வருகின்றார்கள், உங்களுடைய சகோதரர்கள் ஆடைகள் பிந்தவராக வந்து கொண்டிருக்கின்றார்கள், சந்தோஷமாகவும் குதூகலமாகவும் நீங்கள் இருந்து கொண்டிருக்கின்றீர்களே, ஒரு காலமும் சுவரம் நுழைய மாட்டீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுகடித்தவர்களாக சொல்கின்றார்கள். பிலால் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸஃப்பினுடைய விடயத்துக்கு பிறகு ஒரு சஹாபி ஃபஜ்ர் தொழுகையை விட்டு விலகி நின்றதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபமாக நான் கண்ட சந்தர்ப்பம் இதுவாகத்தான் இருந்தது என்று என்ன செய்கின்றார்கள், சொல்லி காட்டிவிட்டு சொல்கின்றார்கள். சஹாபாக்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அழக்கூடியவர்களாக மாறுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாங்கள் சொர்க்கம் நுழைய மாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள் என்று அழக்கூடிய நிலைமைக்கு வருகின்றார்கள். ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் என்று சொன்னால், ஒரு சமூகத்தினர் வருகின்றார்கள், பீந்த ஆடையோடு வருகின்றார்கள், உண்ண உணவு கஷ்டத்தோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடி மதீனாவுக்கு வருகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ட உடனே என்ன செய்கின்றார்கள், சஹாபாக்களுக்கு சொர்க்கம் நுழைய மாட்டீர்கள் என்று சொல்லிவிட்டு, உங்களிலே யார் இவர்களுக்கு உதவி புரிகின்றார்களோ அவர்கள்தான் சொர்க்கம் நுழையக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அங்கிருக்கின்ற சஹாபாக்களிலே திண்ணை தோழர்கள் என்ன செய்கிறார்கள், அவர்களுக்கு உதவி புரிவதற்கு முன் வைக்கின்றார்கள் என்று சொன்னால், அன்புக்கினிய சகோதரர்களே, நாங்கள் காண்கின்ற காட்சிகள், குழந்தைகளுடைய தலைகள் வெட்டப்படுகின்றது,
குழந்தைகளுடைய கைகள் வெட்டப்படுகின்றது. அதே போன்று நாங்கள் ஒவ்வொரு செய்தியாக பார்க்கின்ற பொழுதும், ஒவ்வொரு விடயங்களை பார்க்கின்ற பொழுதும் அப்படியே உள்ளம் குமுறுகின்றது. இவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டாமா என்று ஓர் சிலர் நினைப்பதை விட்டு விட்டு என்ன செய்கின்றார்கள், ஆபாசமாக பார்க்கின்ற விடயங்களை நாங்கள் காண்கின்றோம். நியாயுபில்லாஹி மின்ஹா. அன்புக்கினிய சகோதரிகளே, எங்களுடைய சகோதரிகளுடைய உடல்கள் துண்டிக்கப்பட்டிருக்கின்றது, எங்களுடைய இரத்தம் கொதிக்க வேண்டும். எங்களை எந்த அளவுக்கு என்று சொன்னால், அந்த உடலிலே இருந்து என்ன செய்கிறார்கள், ஈரலை பித்தடித்து தின்னுகின்ற காட்சியை நாங்கள் காண்கின்றோம். எந்த அளவுக்கு இந்த சமூகத்திலே வெறி பிடித்தவர்களாக, இந்த சமூகத்தை அப்படியே அழித்தொழிக்க வேண்டும் என்ற அந்த வெறியை காட்டுகின்றார்கள் என்று சொன்னால், அப்படியே சட்டியிலே போட்டு அதனை அப்படியே தின்னக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்று சொன்னால், எந்த அளவுக்கு வெறித்தனம் பிடித்தவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் கண்ணீர் விட்டு அழக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்கினிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே சஹாபாக்கள் யுத்தத்திலே இருக்கின்றார்கள். யுத்தம் முக்கியமாக நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த சந்தர்ப்பத்தில் மூன்று சஹாபாக்கள் உயிருக்காக வேண்டி போராடி கொண்டிருக்கின்றார்கள். தண்ணீர் தண்ணீர் என கேட்கின்றார்கள். தண்ணீர் கொண்டு வரப்படுகின்றது. முதலாவதாக யஹ்யா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. உடனே என்ன செய்கின்றார்கள், குடிக்க எத்தனிக்கின்றார்கள். இன்னொரு சஹாபி என்ன செய்கின்றார், அழுகின்றார், தண்ணீர் தண்ணீர் என்கின்றார், தண்ணீரை கொடுங்கள் என சொல்கின்றார்கள். தண்ணீர் அங்கு கொண்டு செல்லப்படுகின்றது. அவரும் என்ன செய்கின்றார் என்று சொன்னால், குடிக்க எத்தனிக்கின்ற பொழுது செய்து ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தண்ணீர் என கேட்கின்றார்கள். தண்ணீர் அவர்களிடம் கொண்டு செல்லப்படுகின்றது. தண்ணீரை குடிப்பதற்கு முன்னால் ஆரம்பத்தில் இருக்கின்ற சஹாபி தண்ணீரை கேட்கின்றார். தண்ணீர் கொண்டு வரப்படுகின்ற பொழுது உயிரை மாய்த்து கொள்கின்றார்கள், ஷஹீதாகின்றார்கள். இரண்டாவது சஹாபிக்கு கொண்டு வரப்படுகின்ற இரண்டாவது சஹாபியும் அந்த தண்ணீரை குடிக்காமல் அப்படியே என்ன செய்கிறார்கள், ஷஹீதாகின்றார்கள். மூன்றாவது சஹாபிக்கு கொண்டு வரப்படுகிறது. மூன்றாவது சஹாபியும் அந்த தண்ணீரை குடிக்காமல் அந்த இடத்திலே ஷஹீதாகின்றார் என்று சொன்னார். எங்களுடைய உயிர் தோழர்கள், எங்களுடைய சொந்தங்கள், தலைகள் வெட்டப்படுகின்றது, கைகள் வெட்டப்படுகின்றது, முறைத்தனமாக அவர்களுடைய உடம்பிலே இருந்து பாகங்கள் தின்னப்படுகின்றது. நாங்கள் சந்தோஷமாக எங்களுடைய குடும்பத்தோடு இருந்து கொண்டிருக்கின்றோம். அவர்களுக்காக வேண்டி ஒரு தொழுகையிலாவது பிரார்த்தித்தோமா? எங்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வரக்கூடாதா? எங்களுடைய உள்ளங்களை இயங்கக்கூடாதா? இந்த சமூகத்திலிருக்கு விடிவு வராதா என்று எங்களுடைய கண்களிலிருந்து? அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் எங்களுடைய சமூகத்துக்கு செய்ய வேண்டியது, எங்களுடைய சமூகம், எங்களுடைய சகோதரர்கள் அடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களால் இயன்ற அளவுக்கும் அல்லாஹ்விடத்திலே மன்றாடக்கூடியவர்களாக, தொழுகையில் அழக்கூடியவர்களாக, எங்களுடைய ஒவ்வொரு வேலையிலும், எங்களுடைய பயணத்தில் இந்த சகோதரர்களுக்கு, இந்த சகோதரிகளுக்கு அல்லாஹ்விடத்திலே இருந்து உயிர் வரா, அல்லாஹ்விடத்திலே இருந்து உதவி வராதா என்று கேட்கக்கூடியவர்களாக மாறுவோமாக இருந்தால், அதுவே எங்களுடைய பெரிய வெற்றியாக இருக்கின்றது. அதுவைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய சொந்தங்களுக்காக வேண்டி, எங்களுடைய சகோதரர்களுக்காக வேண்டி, எங்களுடைய இரத்தத்துக்காக வேண்டி நாங்கள் பிரார்த்திக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் மாற்றி அருள வேண்டும் என்று கூறி முடிக்கின்றேன்.